தமிழ் யூடியூப் தங்களை அன்புடன் வணங்குகிறது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிறரை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி சொல்லுங்கள். காணொலியில் தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்நகரத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் கோயிலை பற்றிய சிறு குறிப்பும் அதன் வரலாறு ஆகியவற்றை பற்றி காணலாம். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் நகரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. இக்கோயிலில் பெருமாள் திருவுருவ ஒரு காலில் நின்ற நிலையில் ஒரு காலை மட்டும் நீட்டி தூக்கியபடி நிற்கின்றனர். கோபுர நுழைவாயில்கள் கோயிலை ஒட்டி இல்லாமல் கோயிலை ஒட்டிய தெருக்களின் நுழைவாயில்களாக உள்ளன. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரோடும் திருமங்கை மன்னனும் இந்த தலத்தில் மங்கள சாசனம் செய்திருக்கிறார். கோயில் அமைந்துள்ள திருக்கோயிலூர் நகரம் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கோயில் அமைப்பு. இக்கோயில் கீழக்கோடியில் உள்ள கோபுரமானது 11 நிலைகளோடு உயர்ந்திருக்கிறது. என்றாலும் கோயிலின் பிரதான வாயிலில் ஒரு சிறிய கோபுரமே உள்ளது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தால் மங்கை மன்னன் கட்டிய கோபுர வாயில் வரும். அதனையும் கடந்தால் பாண்டியன் மண்டபம், பின்புதான் கருவறை உள்ளது. கருவறையில் நிற்கிறார் உலகளந்த திருவிக்கிரமன். நல்ல நெடிய திருவுருவம், மூலவர் திருவுருவு மரத்தாலான வடிவம். இந்த இறைவன் பிற கோயில்களில் இருந்து மாறுபட்டு வலக்கையில் சங்கும் இடது கையில் சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார். திருவிக்கிரமன் பத்தினி மிருகண்டு மகாபலி எல்லோரும் காலடியிலே இருக்கிறார்கள். கோயிலின் முதல் பிரகாரத்தின் முகப்பிலேயே துர்காம்பாள் விக்கிரமன் ஆணையின் பேரில் கோயிலுக்கு அவள் காவல் நிற்பதாக கூறுவார். துர்கை சிலை அநேகமாக விஷ்ணு கோயில்களில் காண்பது இல்லை. இந்த பிரகாரத்திலேயே லட்சுமி நாராயணன், லட்சுமி வராகன், லட்சுமி நரசிம்மன் மூவருக்கும் தனித்தனி சந்நிதி உண்டு. இன்னும் ராமர், உடையவர், திருக்கச்சி நம்பி, ஆண்டாள், மணவாள மாமுனிகளின் சந்நிதிகளும் தனித்தனியே இருக்கின்றன. இரண்டாவது பிரகாரம் கல்யாண மண்டபம் எல்லாம் கடந்து புஷ்பவல்லி தாயார் சந்நிதியில் உள்ளது. பொதுவாக சிவாலயங்களில்தான் சுற்று பிரகாரத்தில் விஷ்ணு துர்கையை காண முடியும். ஆனால் 108 திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் சந்நிதி அருகிலேயே விஷ்ணு துர்கை அருள் பாலிக்கிறார்கள். இவள் இருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்யலாம். இக்கோயிலின் சரித்திரம். மகாபலி என்னும் அசுரன் தான தர்மத்தில் சிறந்தவன். தன்னை விட புகழ் பெற்றவர்கள் யாரும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அசுர குல குருவான சுக்கராச்சாரியார் தலைமையில் மாபெரும் யாகம் நடத்தினான். அவனது ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்துக்கு வந்து 3 மண் தானமாக கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து சுக்கராச்சாரியார் 3 மண் தானம் தரவிடாது தடுக்கிறார். குருவின் பேச்சை மீறி தானம் தர மகாபலி ஒப்புக்கொள்கிறார். அப்போது மகாவிஷ்ணு விசுரூபம் எடுத்து தன் பாதத்தின் 1 பூமியிலும் 1 ஆகாயத்திலும் வைத்துவிட்டு 3 அடியை எங்கு வைப்பது என்று கேட்கிறார். மகாபலி தன் தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்னிடம் இல்லை என்கிறான். விஷ்ணுவும் விடாது மகாபலியின் தலை மீது தன் பாதத்தை அழுத்தி 3 அடியை தாரை வார்த்து தா என்று சொல்ல மகாபலி கெண்டியை எடுத்து தானமாக தர முயல சுக்கராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து கெண்டியை அடைத்து தண்ணீர் வரவிடாமல் தடுக்க விஷ்ணு தர்ப்புள்ளால் குத்தி விடுகிறார். இதனால் குருடாகி சுக்கராச்சாரியர் வெளியேறி போய்விடுகிறார். மகாபலி கெண்டியை எடுத்து 3 அடியை தானம் செய்து மண்ணில் புதையுண்டு போனான். அவனது ஆணவத்தை இவ்வாறு அடக்கிய பின்பு மகாபலியை விஷ்ணு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த தலவரலாறு. இந்த வரலாற்றின்படி மாலவன் கால் தூக்கி நிற்கும் காட்சியை இக்கோயிலின் கருவறையில் மூலவராக வடிக்க பெற்றிருக்கிறது. இக்கோயிலில் இறைவனை தரிசிக்கும் நேரம் விஸ்வரூப தரிசனம் காலை 5 மணி முதல் ஆரம்பமாகும். காலை 5 மணி முதல்
6:45 வரை இருக்கும். பூஜை நேரம் காலை 6:45 முதல் 8:30 மணி வரை. தரிசன நேரம் பொதுமக்களும் தரிசனம் செய்யலாம். காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 வரை தரிசனம் செய்யலாம். மாலை 4:00 முதல் 5:45 வரையும் இரவு 8:30 வரை தரிசனம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் காலை 8:30 முதல் மதியம் 12 வரை, மாலை 3:00 முதல் 5:45 வரை பக்தர்கள் கவனத்திற்கு. சிறப்பு விசேஷ காலங்களில் பண்டிகை காலங்களில் திருக்கோயில் அதிக நேரம் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இக்கோயில் தனி சிறப்பு. இந்த இறைவனை தரிசனம் செய்து தங்கள் கோரிக்கையை மனமுருக வைத்தால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் கிட்டும். இக்கோயிலின் தனி சிறப்பு.